அர்ஜுன் சம்பத் என்கிற ஒரு ஒரு தெலுங்கர், அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளமாக தலைமையாக விளங்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வந்து இழிவுபடுத்துகிற முகமாக சில பதிவுகளை போது பண்ணி வருகிறார். நீ ஜான் என்று சொல்ல வேண்டும் அல்லது பாண்டியன் என்று சொல், அது என்ன ஜான் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி கொச்சைப்படுத்துகிறார். நீ இவர்களை போன்றவர்கள் அர்ஜுன் சம்பத்து கஜ்ராஜா போன்ற சௌராட்டியரும் தெலுங்கரும் வந்து தங்களை வந்து இங்கே வந்து இந்துத்துவ அடிப்படையில் அவர்கள் வந்து தமிழர்களாக மாறிக்கொள்வார்களாம். இந்த மண்ணில் பிறந்த, இந்த மள்ளர்குடியில் பிறந்த அண்ணன் ஜான் பாண்டியனையும் இதுக்கு முன்பாக கூட அர்ஜுன் சம்பத் வந்து எங்களுடைய சமூக உரிமை போராளி தியாகி இமானுவேல் தேவேந்திரரை வந்து ஒரு கிறித்தவர் போல சித்தரித்து அவரை வந்து கொச்சைப்படுத்தி கடந்த காலங்களில் வந்து பேசியிருந்தார். இது போன்ற போக்குகள், இதைத்தான் நாம் வந்து தொடர்ந்து தமிழ் சமூகத்தையும் தமிழினத்தின் தலைக்குடியாகிய இந்த மள்ளர் சமூகத்தையும் பிளவுபடுத்தி இந்த சமூகத்திற்குள்ளாகவே வந்து மோதல் போக்கை ஏற்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்வதற்கு அரசியல் செய்வதற்கு இந்த வேலையை செய்கிறார்கள். இந்த அந்த இந்த நுண் அரசியலை இந்த தீய சக்திகளினுடைய சூழ்ச்சி வலைகளை வந்து முறியடிக்கக்கூடிய திறனை வந்து மள்ளர்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்து மதம் என்பது எப்போதும் அப்படி ஒரு மதம் கிடையாது. அதை முதலில் நாம் அந்த அடிப்படை உண்மையை மள்ளர்களும் தமிழர்களும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய முன்னோர் வழிபாடு, நம்முடைய நடுகள் வழிபாடு, நம்முடைய வீரக்கல் வழிபாடு, நம்முடைய சிறுதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது பெருந்தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும், சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய சிவனியம் மாலியம் போன்ற நம்முடைய மரபு வழிபாடுகளை திருடிக்கொண்டு, நம்முடைய நான் மறைகளை திருடிக்கொண்டு இன்றைக்கு பிழைப்பு நடத்துவதற்காக இல்லாத ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் இந்து மதம் என்று ஏமாற்றி திரிகிறார்கள். எந்த மதமும் தமிழர்களுக்கு அந்நிய மதம் தான். தமிழருடைய சமயம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு, தமிழருடைய இறையியல் கோட்பாடுகள் என்பது வேறு, பிராமணிய பித்தலாட்டம் என்பது வேறு. இதை வந்து நாம் வந்து வேறுபடுத்தி புரிந்து கொள்ளணும். அதே போல தமிழ் பார்ப்பனர்கள் என்பவர்கள் வேறு, ஆரிய பிராமணர்கள் என்பது வேறு. இந்த வேறுபாடுகளை எல்லாம் இன்றைக்கு வந்து ஐயா பாவாணர் காட்டிய வழியில் அறிஞர் குணா போன்ற பேரறிஞர்கள் வந்து தெளிவுபடுத்திய அடிப்படையில் இன்றைக்கு வந்து தமிழிய அரசியல் என்பது சீராக கட்டமைக்கப்பட்டு மக்களை வந்து அரசியல் படுத்தக்கூடிய ஒரு பணிகளை என்னை போன்றவர்கள் வந்து எண்ணற்ற பேர் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் ஒரு சமூகத்தை எப்படி தமிழர்களை பிளவுபடுத்துவதற்காக இவர்கள் வந்து அண்ணன் உதயகுமாரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதும், அண்ணன் கௌதமனை கிறிஸ்தவர் என்று சொல்வது, அண்ணன் சீமானை கிறிஸ்தவர்னு சொல்வது, வைரமுத்துவை கிறிஸ்தவர்னு சொல்வது, அறிஞர் குணாவை கிறிஸ்தவர்னு சொல்வது, அண்ணன் அரிமாவளவனை கிறிஸ்தவர்கள் சொல்வது, இதை போல இது இந்த இதுதான் அண்மை காலங்களில் வந்து இது போன்ற பேச்சுகளை இந்துத்துவ தீய சக்திகள் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து கடைபிடிது. இவர்கள் யாரும் கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்காக யாராவது பணியாற்றி இருக்கிறாங்களா? கிடையாது. தமிழ் இனத்தினுடைய உரிமைக்காக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள். ஆக இதை போலவே மள்ளர்குடியிலும் இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற இந்த தெளிவை பெறுவதற்கு உழைத்த பெருமகன் தமிழ் தேசியத்தினுடைய தந்தை ஐயா தேவனைய பாவாணர் கிறித்தவத்தை தழுவியிருந்தார். அன்றைய கால சூழல் அவருக்கு கிறித்தவம்தான் கல்வியை கொடுத்தது, வேலை வாய்ப்பை கொடுத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் மொழியை மீட்டெடுப்பதற்காக, தமிழ் இனத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் வந்து உழைப்பெடுத்தார். அதே போல அவர் வந்து எந்த கிறித்தவ மதத்தையும் வந்து பரப்புவதற்காக வேலை செய்யல. தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தமிழ் பெயர் வைத்து தமிழை வந்து வளர்த்தார், தமிழை மீட்டெடுத்தார். இன்றைக்கு தமிழின் அடையாளமாக ஐயா தேவனைய பாவாணர் வந்து திகழ்கிறார். அதே போல வந்து மள்ளர் குலத்தில் பிறந்த பேரறிஞர் தேவ ஆசீர்வாதம் ரோச் என்கிற ஒரு கிறித்தவ பாதரார் 4 வயதில் வந்து தத்தெடுத்து வளர்க்கப்பட்டு அவரால் கல்வி புகட்டப்பட்டு துண்டு மனப்பான்மையை வந்து வளர்த்தெடுக்கப்பட்டு ஐயா தேவ ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு வந்து தமிழருடைய வரலாற்றை மீட்டெடுத்து இன்றைக்கு மள்ளரினம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து நல்ல வழியில் வந்து இன்னைக்கு வந்து வளர வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஐயா தேவ ஆசீர்வாதம் அன்றைக்கு வந்து சோலையப்பன் என்கிற இயற்பெயரை கொண்டவர். அவர் வந்து கிறித்தவத்தை தழுவியதால் தான் அவருக்கு கல்வியும் தொண்டு மனப்பான்மையும் சிந்தனையும் அறிவும் வளர்ந்தது. அதை பயன்படுத்தி அவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனித்தமிழில் தான் பேர் வச்சாரு, அண்ணன் நடராஜன் சொல்லி அண்ணனுக்கு பேர் வச்சாரு.
ஆக இவர்கள் யாரும் வந்து கிறித்துவத்தை பரப்புவதற்காக வந்து வேலை செய்யல. இதை வந்து எமது உறவுகள் புரிந்து கொள்ளணும். சமூக உரிமை போராளி இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும், அவர் வந்து இறுதி காலங்களில் கிறித்தவராக இருந்து இந்து மதத்துக்கு மாறிதான் பிசியில் இருந்தவரை எஸ்சியாக்கி அவர் வந்து காங்கிரஸ் அரசு வந்து பலி கொடுத்தது. அவர் மதத்திற்காக வேலை செய்யலை. அவர்கள் எல்லாமே வந்து அந்த தளத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து சமூகத்திற்காகவும் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தான் பாடுபட்ட பெருமக்கள். இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு மூத்தவராக இருந்த ஐயா பெருமாள் பீட்டர் அவரும் கிறித்தவத்தை தான் தழுவியிருந்தார். ஊவைசி இந்திரகுல சங்கம் என்றுதான் சங்கத்தை கட்டமைத்து இந்த சமூகத்தை வழி நடத்தினார். இன்றைக்கு சிவப்பு பச்சை வண்ணக்குடியை உருவாக்கிய தலைவர் பாலசுந்தரராஜ் அவருடைய இயற்பெயர் வந்து முத்துவீரன். அவரும் கிறித்தவத்தை தழுவியிருந்தார். அது காலத்தினுடைய சூழல். ஆக இவர்களை எல்லாம் கிறித்தவர்கள் என்று புறந்தள்ளி விட முடியுமா? இந்த சமூக உரிமை போராட்டத்திலே பல்வேறு காலகட்டங்களில் உயிர் நீத்தவர்கள். 1997 வந்து வின்சென்ட் சாம்சன், ஆலந்தா சண்முகம் இவங்க ரெண்டு பேரும் கிறித்தவத்தை தழுவியவர்கள். துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க. அவர்களை நாம் வந்து புறந்தள்ளி விட முடியுமா? அவருடைய தியாகத்தை வந்து நாம் கொச்சைப்படுத்தி விட முடியுமா? தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து மாஞ்சோலை உரிமை போராட்டத்திற்காக பலியான 17 தமிழர்களில் 3 பேர் வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள். பரியர் சமூகத்தை சார்ந்த ஒருவர், மூப்பனார் சமூகத்தை சார்ந்த ஒருவர், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர், மற்ற 14 பேர்களுமே கிறித்துவத்தை தழுவியவர்கள் தான் அங்கே வந்து மாண்டார்கள். அந்த போராளிகளுடைய உணர்வை அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி புறந்தள்ளி நாம் வந்து கொச்சைப்படுத்திட முடியுமா? ஆக வின்சென்ட் சாம்சன் முதுகுளத்துருளை அடித்து கொலை செய்யப்பட்டாரே, அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்காக அந்த தியாகத்தை நாம் வந்து கொச்சைப்படுத்திட முடியுமா? அப்படி அல்ல. இந்த பார்வை என்பது ஆபத்தானது. சமயம் என்பது ஒரு பொருட்டல்ல, அது தனி மனிதனுடைய மனம் சார்ந்த ஒன்று. அது வந்து நாம் வந்து எந்த சாமியை கும்பிடுதோ, எந்த மதத்தை பின்பற்றோம், மதத்தாலே இங்கே யாரும் பின்பற்றல. மன ஆறுதலுக்காக ஒரு சிலர் வந்து சில சமயங்களை, அந்த சமயங்களையும் வந்து ஏன் தழுவினார்கள்? என்னுடைய கோயிலுக்குள்ளே என்னை வந்து போகக்கூடாதுன்ற ஒரு நிர்பந்தத்தை, ஒரு நெருக்கடியை இந்த இந்துத்துவ கோட்பாடுகளும் தத்துவங்களும் ஏற்படுத்திய போதுதான் என்னுடைய உறவினர்கள் கிறித்தவத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆக இதை வந்து எமது உறவுகள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து 1980களில் வந்து மிகப்பெரிய சாதிய கலவரத்தை ஒட்டி இஸ்லாத்தை தழுவக்கூடிய சூழல் வந்து புளியங்குடி பகுதியில் வந்து புளியங்குடி கலவரத்தை ஒட்டி நேர்ந்தது. அதே போல் ராமநாதபுரம் கலவரத்தை ஒட்டி பலர் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். போடிதேவரம் கலவரத்தை ஒட்டி 89களில் வந்து பலர் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர்களெல்லாம் என்னுடைய உறவுகள். இன்றைக்கு கிறித்தவத்தை தழுவியவர்களாக இருக்கட்டும், இஸ்லாத்தை தழுவியவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மல்லர்கள் என்னுடைய இரத்த உறவுகள். நாங்கள் மீண்டும் மோதிக்கிட்டு ரத்தம் சிந்தனும், வடக்கு இருந்து வந்த தெலுங்கரான அர்ஜுன் சம்பத்தும் சௌராஷ்டிரான ஹெச் ராஜாவும் இங்கே வந்து அரசியல் செய்யணுமா? இதை வந்து எச்சரிக்கை உணர்வோடு நான் எமது உறவுகளுக்கு வந்து இனம் காட்ட விளைகிறேன். இது இது இதில் இதில் வந்து மீண்டும் பலியாகி நமக்குள்ளே வந்து அடித்து கொண்டும் வெட்டி கொண்டும் மோதிக்கொண்டும் சாகிற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த வெறித்தனத்தை இவர்கள் வந்து விதைத்து வருகிறார்கள். இதில் நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நம்மை பொறுத்தளவுள்ள நம்ம ஊரில் நமக்கு தெரியும், நம்ம சாமி கும்பிடுதோம்னா நம்ம வந்து நம்முடைய உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இதற்காகத்தான் நாம் வந்து திருவிழாவை கொண்டாடணும். ஒழிய பெரிய பக்தியெல்லாம் எந்த மலர்களை பொறுத்தவரையில் பெரிய பக்திமான்கள்லாம் கிடையாது. மனதிற்கு தனி மனிதனுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்காக நாம் வந்து எந்த கடவுளின் ஆற்றல் வழிபட்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம கிறித்தவத்தை இயேசுவை வழிபடுறவனும் பல்லர்கள் தான் தமிழ்நாட்டில். அதே போல் முகமது நபியை வழிபடுறவனும் பல்லர்கள் இருக்கிறாங்க, சிவனை வழிபடுறவனும் பல்லர் இருக்காங்க. எவனை வழிபடுறாங்கிறதுலாம் இல்லை, அது வந்து பிரச்சனை. இங்கே வந்து இந்த சமூகத்தை சீர்குலைத்து, இந்த சமூகத்தை வந்து மோத விட்டு இவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இது போன்ற போக்குகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாள் சமூகத்தினுடைய கடுமையான கண்டனத்தை இந்த பதிவின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விளைகிறோம். எங்களை சமயமாக நீ பிளவுபடுத்தி இங்கே ஒரு அரசியல் நடத்த நினைத்தால் அது மிக கொடிய விளைவுகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்தும். இதை எச்சரிக்கையோடு நாங்கள் வந்து பதிவு செய்ய வருகிறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் இது பற்றியெல்லாம் பேச வேண்டாம்னு நினைச்சோம். எங்களுடைய தலைவர் இமானுவேல் சேகரனை வந்து நீ வந்து கிறிஸ்தவன் எப்படி சொல்லி வந்து நீ பிளவுபடுத்துற, பல்லரை இல்லைன்னு சொல்லி, அவரை பல்லர்னு சொல்லிட்டு தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எங்கிருந்தோ வந்து தெலுங்கன் எப்படி நீ தமிழனாக முடியும், சௌராஷ்டிரன் எச் ராஜா எப்படி இங்கே தமிழனாக முடியும், பச்சை தமிழன்றான், பச்சை தமிழன்னா தமிழனுக்கு பிறந்தையா, எந்த தமிழனுக்கு பிறந்த, கள்ளனுக்கு பிறந்தியா பள்ளனுக்கு பிறந்தியா? ஆக இந்த அயோக்கியத்தனமான அரசியலுக்கு வந்து இன்னுமே நாங்கள் வந்து அதை வந்து அனுமதிக்க முடியாது.
இதை எமது உறவுகளும் மள்ளர்களும் தமிழர்களும் இதை வந்து புரிந்து கொள்ளணும். ஆக அண்ணன் ஜான் பாண்டியனை வந்து நீ வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக, இந்த சமூகத்தினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனை வந்து நீ வந்து ஜானாக பேர் வச்சுக்கோ இல்லை பாண்டியனாக பேர் வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யார் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்வதற்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இஸ்லாத்து தழுவிய எங்கள் ஈழத்தில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவான மள்ளர்கள் அங்கே வந்து இம்ரான் பாண்டி என்று சொல்லி விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பலியான அவர் பேரில் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து இம்ரான் பாண்டியன் படையணி என்றே வைத்து வழிநடத்தினார். ஆகவே வந்து அவர் இங்கே அங்கே சமயம் பார்க்கலை, சமூகம் பார்க்கலை, ஒரு இனமாக தமிழ் இனத்தினுடைய அடையாளமாகத்தான் எங்கள் உறவான இம்ரான் பாண்டியனை வந்து பார்த்தார். ஆக இந்த பித்தலாட்ட அரசியலை வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. அண்ணன் ஜான் பாண்டியனிடம் காலில் விழுந்து அர்ஜுன் சம்பத் வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லாட்ட கேட்க வைப்போம்.